ஹலோ எவ்ரிவன், இப்போ வாட்ஸ்அப் ஒரு புது அப்டேட்டை கொண்டு வர போகிறாங்க. அந்த அப்டேட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நமக்கு இப்போ கிடச்சிருக்குது. அதை பற்றி நான் ஆஃபீஷியல் மெசேஜும் வாட்ஸ்அப் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட், அது என்ன ஃபியூச்சர் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இதை வழியில் ஃபுல்லாக பார்க்க இருக்கிறோம். ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போவே நம்ம வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கடைசி வரைக்கும் பிடிக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், வீடியோ பிடிக்கும் அதனால் இப்போ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் என்ன அப்டேட் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை, வாட்ஸ்அப் அதாவது ஃபேஸ்புக் அப்படிங்கிற கம்பெனி பேரண்டல் கம்பெனி தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த ஃபேஸ்புக்கோட பேரண்டல் கம்பெனியாக மெட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியை மாற்றினாங்க. 2021-22 அந்த டைமில் மாற்றினாங்க. இப்போ பேரண்டல் கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபேஸ்புக்கோட பேரண்டல் கம்பெனி, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அந்த மாதிரி எல்லாத்தோட பேரண்டல் கம்பெனி மெட்டா. மெட்டா அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு ஏகப்பட்ட சண்டை சச்சரவு இருந்தாலும் அட் த சேம் டைம் மெட்டா அப்படிங்கிற ஒரு நேம் ஒரு ஸ்வீட்டஸ்ட் நேமாக சொல்லப்படுது. அந்தளவுக்கு அது மெட்டா அப்படிங்கிற ஒரு நேம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதுக்கடுத்தது வாட்ஸ்அப்போட ஹிஸ்ட்ரியை பார்த்திங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பை ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணலை, அதை பை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் அந்த இப்போ நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி வாட்ஸ்அப் வந்து ஃப்ரீயாக கிடைக்கல. வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு வருஷத்துக்கு $1 அந்த அளவுக்கு நம்ம பணம் கட்டுற மாதிரி இருந்துச்சு. அதாவது ஃபேஸ்புக் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப்போட வேல்யூ தெரிஞ்சு அதை வாங்கிட்டாங்க. பல $1 பில்லியன் கொடுத்து வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து ஆட்னு ரன் பண்ணுறது கிடையாது. இந்த சேம் டைம் மணியும் அவங்க வாட்ஸ்அப்லேயே ரெவன்யூ மேக் பண்ணிக்கிறாங்க. அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், தெரியல அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். எப்படின்னு வாட்ஸ்அப் இப்போ ஃபேஸ்புக் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போது ஃப்ரீயாக நமக்கு யூஸ் பண்ண கொடுக்குறாங்க. ஆட்ஸ் ரன் பண்ணலை, தென் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட டீட்டெயில்ஸை மட்டும் வச்சு அந்த டீட்டெயில்ஸில் உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க கரெக்டாக, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ்புக்கும் யூஸ் பண்ணுவீங்க, அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்க கரெக்டுங்களா. அப்படி வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேசுகிற எல்லாத்தையுமே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயும் அல்லது ஃபேஸ்புக்லேயும் உங்களுக்கு ஆடாக கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது வழியாக தான் இப்போ மணி மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல. பட் என்கிரிப்ஷன் இருந்தாலும் வாட்ஸ்அப்னால் அந்த மெசேஜை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி தான் ஹேக்கர்ஸ்லாம் சொல்கிறாங்க, அதாவது எத்திக்கல் ஹேக்கர்ஸ் சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், நம்ம அனுப்பும்போது அந்த என்கிரிப்ட் ஆகாது, நம்ம அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த மெசேஜ் என்கிரிப்ட் ஆகுது. அதே மாதிரி ஒரு யூஸர் ரிசீவ் பண்ணும்போது அது டீக்ரிப்ட் ஆகுது, அந்த டீக்ரிப்ட் ஆகும்போது அந்த மெசேஜை வாட்ஸ்அப்னால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நான் மெசேஜை டீக்ரிப்ட் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப்னால் பார்த்து அதுக்கான விளம்பரத்தை நமக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் அல்லது ஃபேஸ்புக்லேயும் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது வழியாக தான் இவங்க மணி மேக் பண்ணிக்கிறாங்க, அதுதான் உண்மை. ஸோ இப்போ நம்ம மெயின் கண்டென்ட்டுக்கு வருவோம். இப்போ அப்டேட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட ஜூம் மீட்டிங் அப்படின்னு சொல்லி தான் சொல்லி சொல்லணும். ஜூம் மீட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும், உங்களுக்கு தெரியாமலாம் இல்லை. கிட்டத்தட்ட அந்த 2020, 2021, 2022 அந்த எல்லா அந்த பீரியட் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டுருந்துச்சு. ஸோ ஜூம், கூகுள் மீட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மாதிரியே ஒரு அப்டேட்டை தான் இப்போ வாட்ஸ்அப் கொண்டு வர போகிறாங்க. அதில் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்லாம் கிட்டத்தட்ட இந்த 2021 அந்த டைமுக்கு மேலே எல்லாமே லாக்டவுன் பேண்டமிக் சுச்சுவேஷன் அப்படிங்கிறனால ஸ்கூல் காலேஜஸ் எதுவுமே ஓப்பன் ஆகலை. அப்போ எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ் தான் போனோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணோம். அந்த டைமில் வாட்ஸ்அப் என்ன பண்ணாங்க அப்படின்னா, குரூப் கால்ஸை, வீடியோ கால்ஸை வந்து 8 பேர்லேருந்து 15 பேர் வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. பட் ஒரு கிளாஸ் அப்படின்னா அதில் 40-50 பேர் இருப்பாங்க, அது 10th தான். ஸோ நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கூகுள் மீட்டையும் ஜூம் மீட்டையும் நம்ம யூஸ் பண்ணிருந்தோம். பட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களோட லிங்க் வழியாக கூட நம்ம குரூப்ஸை எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம ஒரு ஜூம் மீட்டிங் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு லிங்க் கொடுப்பாங்க கரெக்டுங்களா. இப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது மற்றவங்க அந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிங்க் கொடுப்பாங்க கரெக்டுங்களா. அதே மாதிரி ஒரு ஃபியூச்சரை இப்போ வாட்ஸ்அப்லேயும் கொண்டு வர போகிறாங்க. அதோட இமேஜை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு வீடியோ கால் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த க்ரியேட் கால் லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கால் டைப் கேட்பாங்க. நீங்கள் ஆடியோ கால் பண்ணுறீங்களா அல்லது வீடியோ கால் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டைப் கேட்பாங்க. அதில் நீங்கள் வீடியோ கால் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்களா. நீங்கள் ஷேர் பண்ணதுக்கப்புறமா யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் உங்கள் ஃபேமிலிஸ் ஆகட்டும் அந்த லிங்கை கிளிக் பண்ணுறாங்க. அந்த லிங்கில் பட்டனை பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் குரூப்னு இருக்கும். இந்த ஜாயின் குரூப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அந்த வீடியோ காலில் ஒரு லிங்க் வழியாக ஜாயின் பண்ணிக்க முடியும். நீங்கள் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த லிங்க் அனுப்பிச்சுட்டு அவங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஜாயின் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அப்டேட்டாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் நம்ம மற்றபடி என்ன பண்ணிகிட்டு இருப்போம், டைரெக்டாக அவங்களோட காண்டாக்ட்டுக்கு போய் அவங்களுக்கு கால் பண்ணிகிட்ருப்போம். இது ஒருத்தருக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஒரு குரூப் ஃபுல்லாக ஒரு கிளாஸ் ரூம் ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம போய் கால் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா.
அந்த மாதிரி ஒரு ஒரு குரூப் இருந்துச்சு அப்படின்னா அந்த குரூப்பில் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் ஒரே ஒரு தடவை மெசேஜ் சென்ட் பண்ணால் போதும் இல்லையா. இந்த குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அப்டேட்டை தான் இப்போ வாட்ஸ்அப் கொண்டு வர போகிறாங்க. அதை பற்றினா இமேஜையும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.